ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. மகாபெரியவாளை தீவிரமா நம்புற ஒரு பக்தரோட மனைவிக்கு ஒரு சமயம் தாங்க முடியாத வயிற்று வலி வந்தது. டாக்டர் கிட்ட காமிச்சப்போ வயிற்றுல கட்டி இருக்கு, அது புத்துநோய் கட்டியா கூட இருக்கலாம், அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுக்கணும்னு டாக்டர்கள்லாம் சொன்னார். மருந்து மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவர் எதுவா இருந்தாலும் பெரியவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவரோட உத்தரவை வாங்கிட்டு வைத்தியத்தை தொடரலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி விஷயத்த சொல்றதுக்காக காஞ்சிபுரம் போனார். அவர் போன நேரத்துல பெரியவா அங்க இல்ல, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னார். அங்கிருந்து நேரா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த பக்தர் போறார். சரியா அந்த சமயம் மகா பெரியவா பூஜையை முடிச்சுட்டு கோவில்ல இருந்து வெளியில வந்தார். அவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை இந்த பக்தர் சொல்ல ஆரம்பிக்கிறச்சேயே எனக்கு எல்லாம் தெரியும் நிறுத்துங்கிற மாதிரி கை காமிச்சார். அதுக்கப்புறம் அவர் கழுத்துல போட்டுருந்த ஏலக்காய் மாலையை கழட்டி கையில வச்சுண்டு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு அதை பக்தர்கிட்ட கொடுத்தார். இதை எடுத்துட்டு போய் உன்னோட மனைவி கழுத்துல போடு, எல்லாம் சரியாயிடும்னார். அவர் சந்தோஷமா அந்த ஏலக்காய் மாலையை வாங்கிட்டு போய் மனைவி கிட்ட கொடுத்து கழுத்துல போட்டுக்க சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சு சுத்தமா வலியே இல்லாம ஆயிடுத்து. ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கட்டி கரைஞ்சு காணாம போயிருந்தது. மகா பெரியவா சாக்ஷாத் வைத்தீஸ்வரன்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இன்னொரு அழகான சம்பவம், ஒரு பக்தர் சட்ட கல்லூரியில படிச்சு தேர்ச்சி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் சட்டத்துறையிலேயே மேற்கொண்டு படிக்கிறதுக்காக 2 வருஷ படிப்புல சேர்ந்தார். அப்போ அந்த சமயத்துல இந்த பக்தருக்கு அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல இருந்து நல்ல வேலை கிடைச்சது. வேலையில சேர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடுத்து. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். ஆனா அந்த வேலையில சேர்ந்தா சட்டத்துறையில மேற்கொண்டு படிக்கிறதுங்கிறது கனவாயிடும். அவருக்கு ஒரே குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்தர்களோட குழப்பத்தை தீர்க்கறதுக்காக தானே ஒரு மகான் காஞ்சியில காத்துட்டு இருக்கார். பெரியவா கிட்ட அந்த பக்தர் தன்னோட பிரச்சனைய சொன்னார். இப்போ 2 தொழில்கள்ல நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்னு வக்கீல் தொழில், இன்னொன்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். உன்னோட ஜாதகத்துல சூரியன் உச்சத்துல இருக்கான், அதனால உனக்கு பொய் சொல்ல வராது, பிரச்சனையில மாட்டிப்ப. அதனால ஏஜிஎஸ் ஆபீஸ்ல சேர்ந்துடு அப்படின்னார் பெரியவா. அந்த பக்தருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் ஜாதகத்தை பெரியவா பார்த்ததே இல்ல. ஜாதகத்தை பார்க்காமயே சூரியன் உச்சத்துல இருக்காருன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்! அவரை நம்பி சரணடைஞ்சுட்டா போறோம், நமக்காக அவர் யோசிப்பார். வேலையா, வியாதியா, பொருளாதார பிரச்சனையா, எல்லாத்துக்கும் அவரே வழி காட்டிடுவார். இந்த அளவுக்கு ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் இனிமேல் வருமாங்கிறது சந்தேகம்தான். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.